ஹாய் யூஎஸ் வெல்கம் டு சினி கிளிக்ஸ். இன்னைக்கு நம்ம சினி நியூஸ் நிகழ்ச்சியில பார்க்க போற நியூஸ் என்னன்னா, அரண்மனையின் கதை என்னுடையது. மலையாள நடிகை செம்மீன் ஷீலா திடீர் தகவல். சுந்தர்சி இயக்கத்தில் அன்சிகா, ஆண்ட்ரியா, ராயலட்சுமி, வினய், சந்தானம் நடித்த அரண்மனை படம் சமீபத்தில் வெளிவந்தது. இந்த படத்தின் கதை ரஜினி நடித்த ஆயிரம் ஜென்மங்கள் படத்தை தழுவியது. அதனால் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று ஆயிரம் ஜென்மங்கள் படத்தின் தயாரிப்பாளர் முத்துராமன் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் அரண்மனை கதை என்னுடையது என்கிறார் மலையாள நடிகை செம்மீன் ஷீலா. இது பற்றி அவர் கூறியிருப்பதாவது, 30 வருடங்களுக்கு முன்பு நான் இயக்கிய மலையாள படம் யாசகானம், இது பேய் படம், பெரிய வெற்றி பெற்றது. அப்போது தமிழ்நாட்டில் எனது நெருங்கிய நண்பராக இருந்த மதியோலி சண்முகம் பெரிய பண கஷ்டத்தில் இருந்தார். அவருக்கு உதவுவதற்காக இந்த படத்தின் ரீமேக் உரிமையை அவருக்கு கொடுத்தேன். துரை இயக்க ஆயிரம் ஜென்மங்கள் என்ற பெயரில் என் படத்தை ரீமேக் செய்தார்கள். ஆயிரம் ஜென்மங்கள் கதை என்னுடையது. இன்று அதற்கு பலர் உரிமை கொண்டாடுகிறார்கள். தற்போது வெளிவந்துள்ள அரண்மனை ஆயிரம் ஜென்மங்கள் கதை என்றால் அரண்மனை கதையும் என்னுடையதுதான். இதற்காக நான் அரண்மனை படத்திற்கு தடை கேட்கப் போவதும் இல்லை, எந்த உரிமையும் கொண்டாடப்போவதும் இல்லை. நன்றாக ஓடுகிற படத்தை யார்தான் தடுக்க முடியும்? அதோடு ஒரே வீட்டிற்குள் நடக்கும் பேய் கதைகள் அனைத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. அந்த கதையை எப்படி சொல்கிறாம் என்பதில்தான் வித்தியாசம் காட்ட முடியும். இதனால் கதை என்னுடையது அவருடையது என்று உரிமை கொண்டாடுவதற்கெல்லாம் தவறானது என்கிறார் ஷீலா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மீண்டும் பல புதிய நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மணி. எங்கள் சேனலில் வர ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் பண்ணுங்க. எங்கள் சேனலில் வர ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.